எனவே யுவானி சண்டன் பிகிராடோ, நான் பள்ளிமனை கிராமத்தில் ஒரு மீனவன். கிட்டத்தட்ட என்னது அருவி கட்டிய காலத்துக்கு முன்னிருந்து இதே இந்த ஓடையில் தண்ணி இல்லாமல் 3 மாதங்களாக நாங்கள் படுற துன்பங்கள், எங்கள் மீனவர துன்பங்கள் சொல்லி இதை வார்த்தையால் சொல்ல முடியாது. இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சுகள், தம்மளுடைய ஜனாதிபதி, கடந்த கால ஜனாதிபதி காலங்களில் எங்களுடைய முன்ன நிர்வாக மீனவ சங்கங்கள் எல்லாம் பல முயற்சிகள் எடுத்தும் எந்த முயற்சியும் கைகூடவில்லை. எனவே இந்த இதனால் எங்களுடைய இப்போ தற்போதைக்கு இருக்கிற வாழ்வாதார பிரச்சனையால் வந்து எங்கள் மக்கள் மிகவும் சிரமப்படுறாங்க. 6 மணிக்கு பிறகு தான் இந்த தண்ணி வந்து வரும், அதுவரையும் காத்து நிற்கணும். இதே பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறபடியால் இதை வந்து இந்த பிரச்சனையை வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சுகள், கடத்தல் அமைச்சர் இப்போ ஒரு தமிழராக இருக்கின்றார், அதை விட ஒரு எங்கள் வட மாநிலத்தை சார்ந்தவர், அவர் கவனத்துக்கும் பலமுறை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் அவரும் இந்த முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த இதை வந்து எங்களுடைய கௌரவ ஜனாதிபதியின் கவனத்தை கொண்டு வருகின்றோம். அவர் இதை விரயமாக எடுத்து சம்பந்தப்பட்ட அமைச்சுகளுக்கு அதை தெளிவுபடுத்தி எங்களுடைய இந்த மக்கள் படுற துன்பம் இந்த ஓட பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு கேட்டுக்கொள்ள. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுமந்து சென்று அங்காளவின் கிலோமீட்டர் கணக்கில் தான் நாங்கள் செல்ல வேண்டி இருக்கின்றது. எனவே எங்களுடைய மக்களுடைய மீனவர்கள் கிட்டத்தட்ட 1200 மீன குடும்பங்கள் இந்த நம்பி இந்த கடலை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடலில் 1200 மீனவர்கள் பயணம் செய்ய வேண்டிய 1200 மீனவ குடும்பம் வேணால் கிட்டத்தட்ட 5000 மீனவர்கள் இந்த தொழிலுக்கு போக வேண்டி இருக்கின்றது. 5000 மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இந்த பிரச்சனையால் 3 மாதங்களாக பாதிக்கப்பட்டு கொண்டே ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய துன்பமாக கிட்டத்தட்ட நானுங்கிறேன். எனது வயசுக்கு எனக்கு இப்போ 47 வயசு, எனக்கு 47 வயசு காலத்துக்கு முன்னிலிருந்து இப்படியே இந்த துன்பத்தை தான் இந்த மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கால் நான் அதிகாரிகளிடம் எல்லாரிடமும் சொல்லியும் இதுவரையும் இந்த தீர்வு கிடைக்கவில்லை. இந்த தீர்வை பெற்றுத்தருமாறு உரிய அதிகாரிகள், சம்மந்தப்பட்ட அமைச்சுகள், சம்மந்தப்பட்ட ஜனாதிபதியின் காலத்தை கொண்டு சொல்லும் மொழி கேட்டுக்கொள்ளும். நேர வணக்கம். நாங்கள் மன்னார் மாவட்டத்தின் பள்ளிமினை கிராமத்திலிருந்து கிடைக்கின்றோம். எங்களது பள்ளிமினை கிராமத்தை பொறுத்தவரையில் 1300க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன. ஏறத்தாழ 95% மக்கள் கடத்தொழில் செய்து வருகின்றார்கள். இதோ தெரிகின்ற இந்த ஓடையானது கோடை காலங்களில், குறிப்பாக செப்டம்பருக்கு முதல்பட்ட அந்த வருகின்ற காலங்களில் நீர் வற்றி அங்கிருந்து இங்கு வர்றது கிட்டத்தட்ட 800 மீட்டருக்கு மேலே தங்களது மீன்பிடி உபகரணங்களையும் வளங்களையும் சுமந்து வர வேண்டிய தேவையில் இருக்கின்றார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் பல்வேறுபட்ட ஊடகங்களுக்கும் அனுப்பியும் இதுவரை எந்த விதமான முன்னேற்றத்தையும் காணப்படவில்லை. அதனால் எங்களது மீனவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். ஆகவே இதில் மிக முக்கியமான கவனத்தை செலுத்தி உடனடியாக இந்த ஓடையினை ஆழப்படுத்தி செய்யக்கூடிய அந்த வேலை திட்டத்தினை விரைவாக ஆரம்பிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் பள்ளிமினையினுடைய பங்கு தந்தை. இந்த கிராமத்துக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 2 வருடங்களாவது பொறுப்படுத்து, கிராமத்தை பொறுப்படுத்து. இப்போ இந்த காலங்களில் சிறப்பாக இந்த வருஷம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருடமும் இந்த காலங்களில் ஒரு 3-4 மாதங்கள் இந்த கடல் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்தை, இப்போ இந்த இடம் இப்படியே வத்தி நாங்கள் தொழில் செய்ய முடியாத ஒரு நிலையை உருவாக்குறது. இப்போ தொழில் செய்ய முடியலைன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1500 குடும்பங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இல்லை, ஒரு சிலர் தான் அரசு வேலைகளுக்கு போகிறார்கள். மற்றபடி பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்வாதாரம் கடத்தொழில் தான். கடலை நம்பி வாழ்கிற மக்களுடைய இந்த வாழ்வாதார நிலைமையில் இந்த எங்களுக்கு இருக்கிற இந்த ஆறு, அது வந்து எப்பயுமே இந்த காலங்களில் தூந்து போயிருக்கிறதுனால எங்களுடைய வள்ளங்களையோ அல்லது படகுகளையோ நாங்கள் கொண்டு செல்ல முடியாது, தொழிலுக்கு போக முடியாது. நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ தூரத்துக்கு இது அப்படியே வரும், தரவையாக இருக்கின்ற ஒரு விளையாட்டு மைதான கணக்கில் தரவையாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஆகவே இந்த நிலைமை இப்படியே இருக்கும்னு சொன்னால் எங்களோட மக்களுடைய வாழ்வாதாரம், அந்த வாழ்வாதாரம் இல்லாமல் போகிற போது எல்லா வகையிலையும், அது சாப்பாடாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், குடும்ப பொருளாதாரமாக இருக்கலாம், எல்லா வகையிலையும் அது பாதிப்புக்குள்ளாகிக்கொண்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த காலங்களில் இப்படி அப்படி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதாவே, தயவு செய்து இதை பார்க்குறவர்கள், உரியவர்கள் தயவு செய்து உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் ஒரு எத்தனையோ வருட பழமையான பாரம்பரியமான கிராமங்கள். அது மட்டும் இல்லை,
கடத்தொழிலில் இளைஞருடைய தேசிய வருமானத்திற்கு பங்களிப்பு செய்கிற கிராமங்களில் இந்த கிராமம் உண்டு. ஆகவே அப்படி இருக்கிற போது அந்த தேசிய வருமானத்துக்கு பங்களிப்பு செய்கிற நிலையில் எங்களுக்கான இப்படியாப்பட்ட தடைகள் இருக்கிற போது அந்த பங்களிப்பை நாங்கள் முழுமையாக செய்ய முடியாத நிலையும் இருக்காவே தயவுசெய்து அரசு அதிகாரிகள் உரியவர்கள் தயவுசெய்த கவனத்தில் கொண்டு இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான முழு நடவடிக்கையும் உடனடியாக காலம் தாமதிக்காமல் உடனடியாக மேற்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்வது. என்று சொன்னால் இது ஏற்கனவே நிறைய பல ஆண்டுகள் காலம் தாமதிக்கப்பட்டுவிட்ட ஒரு காரியமாக இருக்குது. இனியும் காலம் தாமதிச்சால் அதனால் பிரயோசனம் இல்லை. மற்றது இந்த மக்களுடைய வறுமை இன்னும் அதிகமாகிக்கின்றிருக்கும், பிரச்சனைகள் அதிகமாகிக்கின்றிருக்கும். அவை தயவுசெய்து அனைத்து உயர் அதிகாரிகளும் இதை கருத்தில் கொண்டு இந்த இடத்தை நீங்கள் இந்த தூர்வார் இந்த ஓடையை நாங்கள் தொழிலுக்கு போகக்கூடிய மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கி ஒரு ஹாபரையும் எங்களுக்கு அமைச்சு தந்து நல்ல முறையில் இந்த தொழிலை நாங்கள் மேற்கொள்கிற கடத்தொழிலை சிறப்பாக செய்கிறதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி தாங்க. அதற்காக உங்களுடைய மிக தாழ்மையாக அவங்கள கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் பார்க்குற தெரியும், இந்த இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை வள்ளங்கள் எத்தனை படகுகள் அப்படியே வெளியால் நிற்கன்று பார்த்தா தெரியும். நீங்கள் சில இடங்களில் புதுசாக பார்க்குறாங்க யோசிப்பீங்க, இது சும்மா ஏதோ தரவையில் அடுக்கி விட்ருக்காங்கன்னு யோசிப்பீங்க. ஆனால் இது கடல், அந்த இடம் இப்படி வத்தி போய் இருக்குது. ஆகவே தயவுசெய்து இந்த காலங்கள் இப்படியாப்பட்ட நிலைமை இருக்கிறதுனால மீண்டும் உங்கள் எல்லாரையும் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். உயர் அதிகாரிகள் பதவியில் இருக்கிறவர்கள் இந்த கிராமத்தினுடைய இந்த நிலையை போக்கி உடனடியான ஒரு தீர்வை எங்களுக்கு தரும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்.